வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுடைய செக்ஸ் வாழ்க்கைக்கு ஆப்பு வைக்கிற மோசமான உணவுகள் என்ன தெரியுமா? அதை பற்றி வாங்க இன்னும் விரிவாக தெரிஞ்சுக்கலாம். அதாவது தம்பதியர்கள் வந்து அடிக்கடி தாம்பதியத்தில் ஈடுபடும் போது இருவருக்குள்ளும் இருக்கிற பிணைப்பு வந்து அதிகரிக்கும். ஆனால் சில நாட்களாக நீங்களும் உங்கள் துணைவியும் வந்து உறவில் ஈடுபட நாட்டமின்றி இருந்தீங்கன்னா நீங்கள் சாப்பிட்ற உணவுகளை வந்து கவனிக்கணும் அப்படிங்கிறது அர்த்தம். ஏன்னா நாம் சாப்பிட்ற சில உணவுகள் வந்து நம் பாலியல் வாழ்க்கைக்கு வந்து உழவச்சிரும். ஆணின் உடலில் டெஸ்டோஸ்ட்ரானோ பெண்ணோட உடலில் இருக்கிற ஈஸ்ட்ரோசானோ சரியான அளவில் இருந்தால் தான் உடல் உறவில் சிறப்பாக ஈடுபட முடியும். ஆனால் ஏற்றத்தாழ்வு இருந்துச்சுன்னா பாலியல் வாழ்க்கை தான் பாதிக்கப்படும். அதனால் பாலியல் வாழ்க்கைக்கு வந்து உழ வைக்கிற சில உணவுகளை வந்து என்னென்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். அந்த உணவுகளை வந்து எதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை தவிர்த்தோம்னாவே நம்மளுடைய தாம்பதிய வாழ்க்கையை வந்து சிறப்பாக வச்சுக்க முடியும். எந்தெந்த உணவுகளை வந்து தவிர்க்கணும் அதை பற்றி இன்னும் விரிவாக தெரிஞ்சுக்கலாம் வாங்க. பதப்படுத்தப்பட்ட உணவில் வந்து ஊட்டச்சத்து வந்து முழுமையாக நீக்கப்பட்டிருக்கிறதுனால அவற்றை வந்து அதிகமாக சாப்பிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய உடலுக்கு எந்தவித சத்தும் கிடைக்காம பாலியல் வாழ்க்கைக்கு வந்து சிரமத்தை சந்திக்க நேரிடும். அதனால் இவற்றை வந்து அறவே தவிச்சிருங்க. இந்த பானத்தை வந்து செயற்கை சுவையூட்டியாக சேர்க்கப்பட்டிருக்கும். அதனால் இவை வந்து நம்மளுடைய உடம்பில் இருக்கிற நல்ல மனநிலையை தரும், செரோட்டானின் அளவை வந்து பாதிச்சிரும். ஆனால் ஒருவரோட உடலில் இருக்கிற செரோட்டானின் அளவு வந்து குறைவாக இருக்கிறதுனால அது பாலியல் வாழ்க்கையை வந்து பெரும் பாதிச்சிரும். மைக்ரோவேவ் பாப்கார்னை வந்து போட்டு தரப்படுற கவரு இல்லை பையில் வந்து பெர்ப்ளோரோ ஆக்டோனாய்க் என்ற அமிலம் வந்து அதில் அதிகமாக இருக்குது. இதை வந்து பாலியல் உணர்ச்சியை வந்து அழிச்சிரும். இந்த பாப்கார்னை வந்து ஆண்கள் வந்து அதிகமாக சாப்பிட்டாங்கன்னா புரோஸ்டேட் பிரச்சனையால் வந்து அதிகமாக அவஸ்தப்படக்கூடும். மறுஜீவினா என்ற பொருள் வந்து டெஸ்டோஸ்ட்ரான் அளவை வந்து குறைப்பதாக கண்டுபிடிச்சிருக்காங்க. அதனால் ஆண்கள் வந்து கட்டாயமாக அதை வந்து தவிர்த்தே ஆகணும், இல்லைன்னா அது வந்து உங்கள் பாலியல் வாழ்க்கையை வந்து உழவச்சிரும். சிகரெட் மது போன்றவை வந்து ஆண்களோட ஆண்மைத்தன்மையை வந்து பாதித்து விரைவில் வந்து மலட்டுத்தன்மையை வந்து உண்டாக்கிறோம். எனவே இந்த பழக்கமெல்லாம் இருந்துச்சுன்னா உடனே அதை நிறுத்திடுங்க. இல்லை அப்படின்னா மோசமான விளைவை வந்து நீங்கள் சந்திக்க வேண்டியது இருக்கும். நிறைய தகவல்களை பற்றி பார்த்தோம். மேலும் பல தகவலை தெரிஞ்சுக்கணும்னு விருப்பம் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.